தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, சிபிசிஐடி ஏஎஸ்பி ஜியா உல் ஹக் தலைமையில் சிபிசிஐடி விசாரணை குழுவினர் கலவரம் நடந்த கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், தகவல்களை பதிவு பண்ணலாம். கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் இன்று முதல் நேரில் வந்து விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். இன்று மாணவியினுடைய உடல் மறு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அங்கு சென்று விசாரணை வந்து தொடங்கினார்கள். சிபிசிஐடியினுடைய எஸ்பி ஜியாவுல் ஹக் மற்றும் ஏடிஎஸ்பி கோமதி, விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிபிசிஐடி ஆய்வாளர் தனலட்சுமி ஆகியோர் உள்ளிட்ட மொத்தம் 5 பேர் கொண்ட சிபிசிஐடி விசாரணை குழுவினர் இவர்கள் தற்பொழுது இந்த மருத்துவமனையில் விசாரணை மருத்துவர்களிடம்லாம் விசாரணை நடத்தி முடித்துவிட்டு தற்பொழுது இந்த பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். அதே வேளையில மாணவியினுடைய இந்த பிரேத பரிசோதனை மறு பிரேத பரிசோதனைக்கான நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது. எக்ஸ்ரே அறைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருகிறது. இந்த நிலையில் சிபிசிஐடி இந்த விபத்து நடந்த இந்த சம்பவம் நடந்த அந்த பள்ளிக்கு நேரடியாக வந்து விசாரணை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக அந்த விடுதி அறைக்கு சென்று விடுதியில் 3வது மாடியிலிருந்து மாணவி விழுந்ததாக கூறப்படும் அந்த இடத்தில் சென்று விசாரணை மேற்கொள்கிறார்கள். இவர்களுடன் 4 பேர் கொண்ட இந்த மருத்துவ குழுவினரும் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் அமைத்த இந்த பிரேத பரிசோதனைக்காக அமைத்த அந்த 4 பேர் கொண்ட குழுவில் ஒரு தடயவியல் நிபுணர் மற்றும் 3 மருத்துவர்கள், இந்த 3 மருத்துவர்கள் கொண்ட அந்த 4 பேர் கொண்ட குழுவும் தற்பொழுது வந்திருக்கிறது. அவர்களும் இந்த இடத்திற்கு சென்று இந்த 3வது மாடியிலிருந்து மாணவி விழுந்த இடம் மற்றும் அந்த இடத்திலிருந்து எவ்வளவு உயரத்திலிருந்து அவர் வந்து விழுந்திருக்கிறார், உடலில் அவ்வாறு விழுந்தால் எந்த மாதிரியான காயங்கள் எந்தெந்த பகுதியில் ஏற்படும், மாணவி விழுந்து கிடந்த பொழுது எப்படி விழுந்து கிடந்திருந்தார், இவற்றை எல்லாம் வந்து ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட புகைப்படங்கள் ஆதாரங்கள் இவற்றின் அடிப்படையிலும், மேலும் ஏற்கனவே போலீஸ் கைப்பற்றி வைத்திருந்த சிசிடிவி இவற்றின் ஆதாரங்களின் அடிப்படையிலும் இவற்றை வந்து ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் பிறகு மீண்டும் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவமனையினுடைய அந்த பிரேத பரிசோதனை முழுமையாக முடிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த 2 இடங்களிலும் விசாரணை மற்றும் ஆய்வு இவற்றின் அடிப்படையில் உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் எப்படி ஏற்பட்டது, இதற்கு முன்பு பிரேத பரிசோதனை நடந்த பொழுது என்னென்ன காயங்களை எல்லாம் அவர்கள் வந்து இதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள், அதெல்லாம் எவ்வாறு ஏற்பட்டதாக அந்த மருத்துவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆய்வு செய்து முழுமையான ஒரு பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து தயாரிக்கப்படும். அதற்கு பிறகு நீதிமன்றத்திலும் அவை சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. எனவே தற்பொழுது இந்த ஆய்வு செய்யக்கூடிய குழுல, விசாரணை செய்யக்கூடிய குழுல தடயவியல் நிபுணர்களும் வந்து இருக்கிறார்கள். சிபிசிஐடியும் அந்த கோணத்தில் வந்து விசாரணையை வந்து மேற்கொள்வார்கள். இந்த தடயவியல் நிபுணர்களுடைய அறிக்கை மற்றும் இந்த உடற்கூறாய்வினுடைய அறிக்கை கிடைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக சிபிசிஐடி விசாரணை வந்து மேற்கொள்ள இருக்கிறது என்னும் பட்சத்தில் நேரடியாக 3 குழுவினரும் தற்பொழுது வந்து இந்த விசாரணையில இந்த மாணவியினுடைய மரணம் நடந்த இந்த பள்ளியினுடைய விடுதி இருக்கக்கூடிய பகுதியில தற்பொழுது விசாரணையும் ஆய்வுப் பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர்.